அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த கேகால உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த கேகால உபத்திரவம் Oh.
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிமையின் தேவ ஆயுதமே மன்னான நமக்குள் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரியேசுவின் ஜெயம் ஆருண்ய தேவனின் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரியேசுவின் ரத்தம் ஜெயம் ஆருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் அதிகாரம் தந்தீடும் ரத்தம் ஜெயம் தந்தீடும் ரத்தம் ஜெயம் அதிசயம் செய்தீடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரியேசுவின் ரத்தம் ஜெய ஆருண்ய தேவனின் ரத்தம் ஜெய பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய பாவங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரியேசுவின் ரத்தம் ஜெய ஆருண்ய தேவனின் ரத்தம் ஜெய விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய பலவானாய் மாறிடும் ரத்தம் ஜெய பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய பலவானாய் மாறிடும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரியேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய நமக்காய் பரிந்து வேசும் ரத்தம் ஜெய நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெய நமக்காய் பரிந்து வேசும் ரத்தம் ஜெய நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெய நீடும் ரத்தம் ஜெய நீதியும் ரத்தம் ஜெய நீடும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரியேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரியேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய பிரிவினை நீக்கிடும்
வேதம் ரத்தம் ஜெயா வீராமுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயா விரிவினை போக்கிடும் ரத்தம் ஜெயா வீராமுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயா போரவாக்கிடும் ரத்தம் ஜெயா ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயா ஓரவாக்கிடும் ரத்தம் ஜெயா அவர்களுக்கு நன்றி. நாம் இப்போது ஒரு காரியத்தை ஷேர் பண்ணி ஜெபம் பண்ண அழைக்கப்படுகிறோம். ஒன்று வந்து நம்முடைய இந்த சாட்சி பேச வேண்டிய என்னுடைய ஒரு தம்பி, தம்பி அல்ல அண்ணன், அவர் என்ன தம்பின்னு கூப்பிடுவார், ஜான்சன் சாலமன். அவருக்கு கொஞ்சம் அப்படியே வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தது, அது ஆனா திடீர்னு அவருக்கு அப்படியே படுக்கணும்னு மனசுல தோணி அப்படியே படுத்திருக்கிறேன். அதனால அவரை கஷ்டப்படுத்தாண்டான்னு அப்படித்தானே. ஆமா, வேற ஒன்னும் விசேஷமா ஒண்ணும் இல்லை. அதனால ஜபிக்கைக்கு அவர் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார். அது ஒண்ணு. இன்னும் நம்முடைய சில எப்பவும் மாறுகிற டாக்டர் சுரேஷ், அவரு இந்த பேச்சிப்பாறையில சயின்டிஸ்டா இருந்து இப்போ திருப்பதி சாரம், அவருடைய மாமா எங்களுக்கும் சொந்தம் தான், குடுத்தர தாமஸ் சார், அவர் இப்ப அட்மிட்டடு. அப்படி ஒரு காரியம் சடனா நடந்ததுனால அவரும் போன் பண்ணி என்கிட்ட சொன்னாரு. நான் அதனாலதான் கொஞ்சம் மனசுக்கு சோர்வா இருக்கிறேன். ஆனா நாம் நர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை என்பதை உணர்கிறேன். வந்த யாவரையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வரவேற்கிறேன். இப்பொழுது நம்முடைய பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் ஐடா அவர்கள், அவர்கள் ஒரு மினிஸ்ட்ரி அவங்க வீட்டில் வச்சு நடத்துறாங்க. எனக்கு எல்லாருக்கும் அவங்களை தெரியும். அவங்க அதை பற்றி கொஞ்சம் ஒரு 5 minutes ஷேர் பண்ண பிறகு நம்ம சிறப்பு செய்தியாளர் மரியதாசன் சார்பாக எல்லாருக்கும் தெரியும். அவர் அவங்க மெசேஜோட துணைவியாரோட சேர்ந்து வந்திருக்கிறாங்க. அவரை நம்ம எல்லாரும் வரவேற்று, அவர் தான் சொன்னார் இந்த ஜனவரி 1st மீட்டிங்க நான் கண்டக்ட் பண்ணுவேன். அவருக்கு நான் வந்து ரொம்ப வேண்டி போட்ட ஆளு. பல காரியங்கள்ல நாங்கள் சேர்ந்து இடைபெற்று எனக்கு 80th வயசு அது நடக்கிற வேலையும் அவர் தான் நின்று நடத்தினார். அதனால நம்ம மேன் ப்ரப்போசல் கால் டிஸ்போசல்ஸ் இல்லையா, எந்த காரியத்தையும் நம்ம காலம் அப்படி ஆயிருக்கு, திடீர்னு மனுஷன் சுகம் இல்லாம ஆயிடுவான். அதனால நம்ம சுகமா இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்பதை உணரணும். இந்த இடத்துல பலர் வந்திருக்கிறீர்கள். என்னுடைய உற்றார் உறவினன் நான் பலரையும் கூப்பிட்டா வரப்பார்த்தாங்க. ஒன்னு ரெண்டு பேர் அந்த தாமஸ் சார் அட்மிட்டட் ஆனதுனால அவளும் வர இல்லைன்னு நினைக்கிறேன். அவளும் கசன் இல்லையா, சுரேஷ் மிஸ்ஸுக்கு கசன் ஆகும். இப்படி பலரும் ஜெயசிங் சார் வந்திருக்கிறாரு. ஆமா, வித் ஆல் ப்ராப்ளம்ஸ் many have come for this meeting which is of significance. ஜெபகுமார் பலரையும் எனக்கு சந்தோஷம் பார்த்தது. புதுசா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்னும் நம்ம அந்த வருஷத்துல எனக்கு விஷன் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கூட நீட்டா பண்ணி, இதுக்கு முன்னால இந்த மீட்டிங் வந்து மேல நடந்தது. மேல என்னுடைய ஒரு சிஸ்டருக்கு மகன் தான் அந்த இடத்த வச்சு தந்து அதுல நல்ல மாதிரி நடந்தது. 2002 வரை பிறகு இங்க கொண்டு வந்தோம். இது 13 ஆயிட்டு. அன்னைக்கு ஜெபமும் பண்ணாங்க இங்க வச்சு. 13 நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஜெயசிங் சார் எங்க கூட அந்த கமிட்டியில எல்லாம் உண்டு. அவரு கஷ்டத்தோட இன்னைக்கும் மரியதாசன் சார் தான் கொலி அவரு பார்க்கணும் சந்தோஷத்தோட வந்திருக்கிறாரு.
நான் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். அடுத்த மீட்டிங் பிப்ரவரியில நடக்கும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமா, எல்லாரும் வரணும், அதுதான் முக்கியமான காரியம். 70 பேர் வரணும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா கொஞ்சம் குறைவா தான் இருக்கிறது போல தெரியுது. ஆனா குறைவல்ல சொல்றா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா. மேலும் நான் தோட்டத்தில் வரவேற்பில் கூடுதலாக பேசவில்லை. பிரதர் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அவர் நல்ல மாதிரி ஒரு செய்தியை கொடுத்தார்கள், எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நாம் மனம் தளர வேண்டிய காரியமே இல்லை. அந்த நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். இதெல்லாம் கேட்கறதால என்னுடைய வாழ்க்கையிலும் கடவுள் எத்தனை காரியத்தை செய்தார். இங்க வருகிறவர் ஆல்பர்ட், அவரை அடிச்சாங்க. எங்க இருந்து வர வேலை? அவருக்கு ஃபேக்டரியில இருந்து வர வேலை. நைட்டு அவரு, அவருக்கு ஒய்ஃபு, ரெண்டு மோட்டர் பைக்கில் யாரோ நைட்டு வந்து அடி, நல்ல அடி அடிச்சு இப்போ அவரு இன்னைக்கு அவரை ஏதோ ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கு. இங்க வந்து எப்பவும் நடத்துவாரு துதி ஆராதனை. அதனாலதான் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்து முதல்ல பேசுறதுக்கு. அதனால சாட்சிகள் ரொம்ப முக்கியம். அவர் இன்னைக்கு எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னாரு. இன்னும் அடுத்த பிப்ரவரியில வந்து அவர் சாட்சியை சொல்லுவார். அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். அது போல தைசுதா இருக்க சாட்சி, அது ஒரு நல்ல ஒரு சாட்சியாக எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு மனசுல அது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்து. அப்புறம் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் நல்ல தெளிவாக எனக்கு, நான் ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது என்ன செய்யணும் இந்த புது வருஷத்துல. அதுபோல எல்லாரும் நம்ம மனம் தளர வேண்டிய தேவையே இல்லை. சந்தோஷமா இந்த 2016 நமக்கு எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையும். நான் இப்ப சொன்னேன், ஜான்சன் சாலமன் என்னுடைய 6 மாசத்துக்கு மூத்த அண்ணன், அவர் வந்து ஒரு சாட்சி சொல்லுவேன்னு சொன்னாரு. அவருக்கு சொல்ல முடியல இன்னைக்கு. என்னன்னா அவருக்கு ஹெல்த், டிஎஸ்பி ரிட்டையர்டு இந்த ஜெயச்சந்திரன் சார் இல்லையா, அவங்க வந்திருக்கிறாங்க. அவரு சொன்னாரு கட்டாயம் வருவாருன்னு. நானும் சிறப்பு செய்தியாளர்கிட்ட சொன்னேன், அவருக்கு 10 மினிட்ஸ் கொடுக்கணும். நம்ம அவருக்கு வருத்தத்தை சொல்லுவாரு, எப்படி கடவுள் வருத்தத்திலையும் ஆமா மேன்மையாக வைத்திருக்கிறார். சஃபரிங்
without suffering no shalom idya adu pole da adu pole namma mariyadasan sir vandu professor avare pachi avare ഒരു വാർത്ത താൻ ചെന്നായത് താഴ്മത മുഖ്യം അവരവർക്ക് തുണവിയാരോട് വന്നിരിക്കിറാങ്ക അവർ ഒന്ന് എഴുന്നിരിച്ചിരുന്നില്ലെങ്കിൽ എല്ലാവരും പാകിട്ട് എപ്പോ മാറാങ്ക അതിനാലിതാ അവങ്ങളെ കഷ്ടപ്പെടുത്താത്ത ഇങ്ങളെല്ലാം നമ്മ അടുത്ത 2016 യൂസ് പണനും എല്ലാ മിനിസ്ട്രിയിലെയും ദേശീയ സാർക്ക വാഴ്ക്കയും അവര് എത്തേണ്ടവര് മുന്നെല്ലാം ഫാമിലിയോടെ വന്ന് സന്തോഷമാ നേടത്തിലേ ഇരുപ്പാര് അവർക്ക് കൂടെ ഒരു സാക്ഷി കടവുള്ള ഫോൺ നേട്ടേക്ക് എടുക്കുന്നതാണ് അവങ്ക മിസ്സിസ് ടൈം ഹലോ പേശാങ്ക എനക്ക് സന്തോഷമായിരുന്നു അതായത് എല്ലാം വിത്ത് ഗാഡ് എവറിതിങ് ഈസ് പോസിബിൾ ഇല്ല അത് നമ്മൾ നിലയ്ക്കണം അല്ല എല്ലാവരോടെയും വയസ്സിലെ മൂത്തവർ എന്നെ വിടെ 2 വയസ്സ് മൂത്തവർ അവരിനിപ്പോ നമ്മ ഫീ കുടിക്കുന്നവരെ ഇങ്ങ വന്ന് ഒരു ഇത് ചൊല്ലുവല്ല ആമാ എന്നെ വിടെ ഈ മൂത്തവർ അതാ ഇരിക്കുന്നവര് എഴുന്നിരിക്ക ലൂത്തർ മിഷൻ ഫാസ്റ്റർ ലൂതർ മിഷൻ പ്രസിഡന്റ് എവരിക ശൈലേന്ദ്ര ബാബു ആര് ചെല്ലുങ്ക ഇംഗ്ലീഷ് കാട്ടുകടവഴിയില് നിങ്ങൾ ചെന്നോ ആമാ ആമാ അവര് വന്നിരിക്കാറ് ഇവളവ് ദൂരം നടന്ന് എന്നിവിടെ നമ്മ രണ്ടുപേരും ഒരേ വയസ്സില്ല ആമാ അപ്പൊ ഇന്റെ കീഴ്കാൽ സഭയിലുള്ള പ്രസിഡന്റ് ആക്കാം ലൂത്തറൻ അടുത്ത ഫെബ്രുവരിയില് ഇങ്ങ പേശത് ലൂത്തറൻ എല്ലാരും പാരുങ്ക എങ്ങളെ എല്ലാരും ഊർക്കുവിക്ക ഇത് നല്ലൊരു പ്ലേസ് ഫോർ വർഷിപ്പിംഗ് ഗാഡ് ഇത് വന്ന് എന്നുടെ ജീവൻ ഇരിക്കുന്നവരെ നാളെ ഇൻസ്പെക്ടേഴ്സ് வந்து எல்லாரையும் கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை புத்தாண்டு வாழ்த்துக்கானாலும் ஜெயசிங் சார் கொஞ்சம் இருந்து போனோம் அதிசயங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் நடுவில் இருக்கிறார் புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் என்றும் நமக்குள் வசிக்கின்றார் தேவப்பிள்ளை அதிகமான சாட்சி இருந்த இடத்துல வளரும்படியாக எல்லாருக்கும் தேவன் என்ன செய்வராக